வணக்கம் அன்பு நண்பர்களே, ஜிவிஎஸ் வழங்கும் வெளியூரில் உள்ளவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எக்கச்சக்கமான ஸ்டாஃப் லெவல் வேலைவாய்ப்புகளுக்கு தங்கரடை இருக்குது, அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபேஷன் நிட் கார்மெண்ட்ஸில் அக்கௌண்டன்ட் மேலுக்கு தங்கரடத்தோட 18,000 சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது. கைவின் அப்பரில் குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு தங்கரடத்தோட 22,000 சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது, அவிநாஷ் ரோடு காந்தி நகர். ஸ்கைவின் அப்பர்லே லைன் சூப்பர்வைசர் தங்கரடத்தோட 21,000 சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது, அவிநாசி ரோடு காந்தி நகர் திருப்பூரில். அடுத்து பஸ்டெல் கிளாத்திங் லேசர் மிஷின் ஆப்ரேட்டர்னு சொல்லி தங்கரடத்தோட 18,000 சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இருக்கு. அடுத்து பஸ்டெல் கிளாத்திங் கம்பெனியிலே ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் 23,000 சம்பளத்தில் தங்கரடத்தோட வேலைவாய்ப்பு இருக்குது திருப்பூரில். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே திருப்பூரில் இருக்கிற வேலைவாய்ப்பு. வராகா நெட்வொர்க்கில் தங்கரடத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு 32,000 சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது. அடுத்து எல் ஹோம் சேல்ஸ்மேன் வேலைவாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூரில், தங்கரடத்தோட 22,000 சம்பளம், சேல்ஸ் கேலுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. அடுத்து கிருஷ்ணா டெக்ஸ்டைல் ஃப்ரெஷர் மேலுக்கு 18,000 சம்பளம், தங்கரடத்தோட கோயம்புத்தூரில் வேலைவாய்ப்பு இருக்குது. பகவதி அசோசியேட்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் தங்கரடத்தோட 19,000 சம்பளத்தில் பிஎன் ரோடு அரியூர் ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல திருப்பூரில் வேலைவாய்ப்பு இருக்குது பகவதி அசோசியேட்ஸு. அங்கேயே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்பு இருக்குது தங்கரடத்தோட. அடுத்து எம்ஆர்எம் ஜென்ரேட்டர்ஸ் ஹெல்ப்பர் வேலைவாய்ப்பு தங்கரடத்தோடு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேத்துக்கு மேலே டீமாக வேலை செய்யலாம். அடுத்து அருண் கார்மெண்ட்ஸில் லைன் கியூசி தங்கரடத்தோட 21,000 சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸ்ரீஜா கோசிலேஸில் கான்ட்ராக்டர் சிங்கர் தங்கரடத்தோட வேலைவாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணா டெக்ஸ்டைலில் ஹெல்ப்பர் கோயம்புத்தூரில் தங்கரடத்தோட வேலைவாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் ஸ்ரீ மாருதி ஜெய் மாருதி விலாஸ் குக்கரி ஸ்டாஃப் சமையல் வேலைக்கு தங்கரடத்தோட 22,000 சம்பளத்தில் தாராவூர் ரோடு பொங்கலூர் வேலைவாய்ப்பு இருக்குது. மேக்னம் ஃபேஷனில் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர்லாம் தங்கரடத்தோட வேலைவாய்ப்பு இருக்குது. கரிஷ்மா பேரில் ஹெல்ப்பருக்கு தங்கரடத்தோட வேலைவாய்ப்பு இருக்குது காங்கி ரோடு நல்லூர் பகுதியில். ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு தான். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் நவ் வாண்டட், ஹை சேலரி வாண்டட்னு ஒவ்வொரு வாண்டடாக நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு சில பேர் ப்ரீமியமில் தேடிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஜிவிஎஸில் ப்ரீமியம் சார்ஜும் இருக்குது. ப்ரீமியம் சார்ஜுங்கிறது ரொம்ப பெரிய சார்ஜெல்லாம் வராது, 100 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளதான் வரும், அதிகபட்சமாக ஒரு 300 ரூபாய்க்குள்ளதான் வரும். நீங்கள் என்ன சேலரி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். ஜிவிஎஸில் இருக்கிற ஹெச்ஆர் உங்களை ஃபாலோ பண்ணி கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க. மெயினாக ஜிவிஎஸில் ஒரு நாளைக்கு 500 பேர்த்துக்கு மேலே வேலைவாய்ப்பை தேடிட்டு இருக்காங்க. ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூ ஸ்டேட்டஸை சொல்கிறவங்களே ஜிவிஎஸில் இருக்கிற ஹெச்ஆர் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கேட்கறதுங்கிறது இப்போ பாசிபிள் இல்லாமல் போயிட்டுருக்குது. அதுக்காகத்தான் இந்த ப்ரீமியம் சார்ஜ் இருக்குது. ப்ரீமியம் சார்ஜில் வர்றவங்களே 100% ஜிவிஎஸ் அடுத்தடுத்து வாண்டட் வந்தோன்னு கூப்பிட்டு சொல்லி ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவும் தேடிக்கலாம், ப்ரீமியம் சார்ஜ்லையும் தேடிக்கலாம். ஃப்ரீயாக தேடுறதா இருந்தால் நீங்களே அந்த கம்பெனி நம்பர் வாங்கிட்டு அந்த கம்பெனியில் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு ப்ராப்பராக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் கம்பெனியில் பேசி ஜாயின் பண்ண வரைக்கும் பார்த்துக்குவாங்க, எந்த சார்ஜஸ் வராது, ஃப்ரீ தான். ப்ரீமியமில் வந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த வாண்டட் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க, உங்களை அடுத்தடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் பார்த்துக்குவாங்க. இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு தங்கரடத்தோட ஸ்டாஃப் லெவலில் இருக்குது, கால் பண்ணுங்கள், உடனே கம்பெனி நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.